ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சூப்பரான தகவல் பார்க்கிறோம். என்ன தகவல் பார்க்கிறோம்னா, இன்று தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு பயனாளிகளை தேர்வு செய்ய கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. அதில் பயனாளிகளை தேர்வு செய்திருக்காங்க. யார் யாரை தேர்வு செய்திருக்காங்க, எப்படி தேர்வு செய்திருக்காங்க, இன்னும் காத்திருப்போர் பட்டியலில் பெயர் யாரெல்லாம் உள்ளதுன்னு சொல்லி விபரத்தை நம்ம தெரிந்து கொள்வதற்கு ஆர்டிஐ மூலமாக ஒரு மாடல் மனு ரெடி பண்ணியிருக்கேன். அதில் என்னென்ன கேள்விகள் மேக் பண்ணியிருக்கேன், அதை எப்படி நம்ம கேட்கணும், யார்கிட்ட அனுப்பணும், அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ற குறித்த என்னோட சேனலில் நீங்கள் ப்ளேலிஸ்ட் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மதுமக்கு திட்டம், பேரூராட்சி பருவத்துறை பதிவுத்துறை, அரசு விளையாட்டு கொடுக்கல், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பின்பற்றியபடி கிராம சபை ஆலோசனை, கோவிட்-19 அரசு திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளை 700 மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டேங்க கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோகளை உங்களுக்கு ஒன்றா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம். இந்த PDF ஃபைல் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். இதை நீங்கள் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் பேரை எழுதி உங்கள் வீடியோ ஆஃபீஸ் அட்ரஸ் மட்டும் இதில் மென்ஷன் பண்ணி 10 ரூபா கோட் ஃபீஸ் ஸ்டாம்பை ரைட் சைடில் ஒட்டிட்டு அனுப்புனா போதுமானது. இது ஏன் பிரதர் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னு சொன்னால், நேற்று கிராம சபை கூட்டம் இன்று பல்வேறு பகுதிகளில் நடக்கும் என்று நிறைய மாவட்டங்களில் சுச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. ஒரு சில மாவட்டங்களில் தேதியை வேறு தேதியில் நடத்தப்படும் சொல்லி திரும்பவும் சுச்சரிக்கை அனுப்பியிருக்காங்க. ஏன்னா மக்கள்கிட்ட அந்த திட்டத்தை பற்றி கரெக்டாக இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் போகலை, டைம் வேணுங்கிறக்காக சில இடங்களில் நிர்வாக காரணங்களால் வேறு தேதிக்கு மாற்றம் பண்ணியிருக்காங்க. சில பகுதிகளில் இன்று கூட கிராம சபை கூட்டம் நடைபெற்றிருக்கு, பயனாளிகளை தேர்வு செய்திருக்காங்க. மேபி அதில் வந்து ஏதாவது தவறுகள் நடந்திருக்கலாம், தவறான பயணிகளை தேர்வு செய்திருக்கலாம். இதில் மக்கள் வந்து எல்லாரும் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா 15 நாட்கள் அவங்களுக்கு அது விரைவாக ஆய்வு பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒர்க் ஆர்டர் கொடுப்பாங்க. அடுத்து 15 நாட்கள் ஸ்டார்ட் பண்ணல, இல்லை அதில் மோஸ்ட்லி நம்ம சொல்லி நம்ம ப்ரூஃப் வந்துட்டால் சரியான நபருக்கு உடனடியாக ஒர்க் ஆர்டர் அகைன் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த டேட்டெல்லாம் நம்ம ஆர்டிஐ மூலமாக கேட்டாலே அதில் தவறான எதுவும் இருந்தால் கூட நமக்கு தெரிந்து கொள்ளலாம். அதே மேல் நடவடிக்கைக்கு நம்ம அரசின் கவனத்திற்கு கொண்டு போகலாம். இதில் ஒரு 15 விதமான கேள்விகளை மேக் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு தேவையான கேள்விகளை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. தேவையில்லாத கேள்விகளை நீக்கணும்னா நீக்கம் பண்ணிக்கிடுங்க, இல்லை எல்லாமே கேட்குறதாலும் கேட்டுடுங்க. முதல் கேள்வியை வந்து இதில் வந்து மேலே உங்கள் மாவட்டம் பேர் எழுதிடுங்க, அப்புறம் உங்கள் ஒன்றியம் பேர், அப்புறம் உங்கள் ஊராட்சி பேர் இதில் எழுதிடுங்க. உங்கள் ஊராட்சி பேர் எழுதி உங்கள் ஊராட்சியின் மொத்த மக்கள் தொகை எவ்வளவு என்ற தகவல் வழங்கவும், மற்றும் ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர் என்ற எண்ணிக்கை தனித்தனியாக தகவல் வழங்கவும், ராமசிவ கூட்டத்தில் மொத்தம் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்ற தகவல் வழங்கவும், ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர் என்ற எண்ணிக்கை தனித்தனியாக தகவல் வழங்கவும், கிராம சபை கூட்டம் நடைபெறுவது குறித்து அறிவிப்பு பொதுமக்களுக்கு எந்தெந்த தேதியில் எத்தனை மணிக்கு அறிவிக்கப்பட்டது என்ற தகவல், முன் அறிவிப்பு நோட்டீஸ் நகல் மற்றும் முன் அறிவிப்பு நோட்டீஸ் வழங்கப்பட்டதற்கான சான்று புகைப்படங்களை வழங்கவும், கிராம சபை கூட்டம் எத்தனை மணிக்கு தொடங்கப்பட்டது, எத்தனை மணிக்கு முடிக்கப்பட்டது என்ற விபரம் வழங்கவும், எந்த இடத்தில் வைத்து நடைபெற்றது என்ற விபரத்தை தகவலாக வழங்கவும். 28/6/2024 அன்று இந்த ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டம் வார்டு சுழற்சி முறை அரசு ஆணை நிலைய 130(2) இதுவரை நடத்தப்படாத இடத்தில் கூட்டம் நடைபெற்றதா என்ற விபரத்தை தகவலாக வழங்கவும். 28/6/2024 கிராம சபை கூட்டம் மத சார்புள்ள எந்த ஒரு வளாகத்தில் வைத்து நடைபெற்றதா அல்லது மத சார்பற்ற இடத்தில் வைத்து நடைபெற்றதா என்ற விபரத்தை தகவலாக வழங்கவும். கிராம சபை கூட்டம் நடைபெற்ற இடத்தில் பயன்படுத்தப்பட்ட பந்தல், டேபிள் சேர், தரை விரிப்புகள், சானிடைசர், கிருமி நாசினி, டீ, காபி, சிற்றுண்டி, தண்ணீர் பாட்டில்கள், ஒலிபெருக்கி ஆகியவற்றிற்கு ஒவ்வொரு இனத்திற்கும் செலவு செய்யப்பட்ட செலவு தொகை எவ்வளவு என்ற தகவலும், அவற்றின் ரசீது நகல் தகவலாக வழங்கவும், மற்றும் 28/6/2024 கிராம சபை கூட்டத்திற்கு செய்யப்பட்ட மொத்த செலவு விபரம் விளங்கவும். அரசு ஆணை நிலையின் 130(9) பராமரிக்கப்படுகிற கிராம சபை கூட்டத்திற்கு வருகை தந்த பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்ற தனி வருகை பதிவேட்டினின் நகல் வழங்கவும். தீர்மான புஸ்தகம் அல்ல, தனி வருகை பதிவேடு. கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எத்தனை என்ற தகவல் வழங்கவும். தீர்மானங்களின் அனைத்து பக்கங்களையும் நகல் வழங்கவும். அரசு நல திட்டங்கள் தவிர பொதுமக்கள் சார்பாக முன்மொழியப்பட்ட தீர்மானங்களின் விவரம் வழங்கவும். முன்மொழிந்த வலைமொழிந்த நபர்களின் பெயரையும் வழங்கவும். 28/6/2024 கிராம சபை கூட்டத்தில் மக்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பதை தீர்மானம் செயல் வடிவத்துக்கு வர சம்பந்தப்பட்ட அரசு துறை அலுவலருக்கு ஊராட்சி செயலாளர் மற்றும்
மண்டல வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அனுப்பிய அனைத்து கடித நகல்களையும் வழங்கவும். 28/6/2024 கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட துறை அலுவலர்கள் விபரங்களை தகவலாக வழங்கவும். 28/6/2024 கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு அலுவலராக பற்றாளர் கலந்து கொண்டவரின் பெயர் மற்றும் துறை சார்ந்த பணி விபரம் வழங்கவும். 28/6/2024 அன்று ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில், இந்த ஊராட்சியில் வந்து உங்கள் ஊர் பேர் போட்டுவிடுங்க, இதில் வந்து இன்னும் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணி நியூ ஃபைலாக அந்த என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே அப்டேட் பண்ணிவிடுதேன். கிராம சபை கூட்டத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகள் பெயர் பட்டியல் தகவலாக வழங்கவும். 28/6/2024 அன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கு பயனாளிகள் எதன் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டார்கள் என்ற விபரத்தை தகவலாக வழங்கவும். 28/6/2024 கிராம சபை கூட்டத்தில் கிராமப்புற வீடுகள் பழுதுபார்த்தல் திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகள் பெயர் பட்டியல் தகவலாக வழங்கவும். இந்த பயனாளிகளை எப்படி தேர்வு செய்தாங்க அந்த விபரத்தையும் தகவலாக வழங்கவும். அடுத்ததா, கேவிபிடி மறு கணக்கெடுப்பு 2021 போது உங்கள் ஊராட்சியில் அந்த ஊராட்சி பெயர் போட்டு அரசு நிதி உதவி மூலம் வீடு வேண்டும் என்று விண்ணப்பித்த பயனாளிகள் பெயர் விபரத்தை வழங்கவும். அடுத்தது, கேவிபிடி புதிய கணக்கெடுப்பு 2022 போது உங்கள் ஊராட்சி பெயர் மென்ஷன் பண்ணிடுங்க. அரசு நிதி உதவி மூலம் வீடு வேண்டும் என்று விண்ணப்பித்த பயனாளிகள் பெயர் விபரத்தை தகவலாக வழங்கவும். அதுக்கப்புறம், HFA அனைவருக்கும் வீடு கணக்கெடுப்பு December 2022 முதல் March 2023 போது இந்த ஊராட்சியில் அரசு நிதி உதவி மூலம் வீடு வேண்டும் என்று விண்ணப்பித்த பயனாளிகள் பெயர் விபரத்தை தகவலாக வழங்கவும். கலைஞர் கனவு இல்லம் திட்டம் 2022-2025 திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகள் போக காத்திருப்போர் பட்டியலில் உள்ள பெயர் விபரத்தை தகவலாக வழங்கவும். உங்கள் ஊரில் இப்போ ஒரு 20 வீடு அலோகேட் பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே 50 பேர் விண்ணப்பித்தாங்கன்னா 20 பேர் தெரிவு செய்யணும், 30 பேர் பெண்டிங் இருக்கும். அந்த லிஸ்ட்டையும் கேளுங்க, யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேளுங்க. அப்படின்னா மேலே உள்ள பட்டியல் படி முன்னுரிமையில் யார் வராங்க, பின்னாடி யார் வராங்க, இதில் விண்ணப்பித்த எல்லாருக்கும் பட்டா இருக்கா, இல்லை லேண்ட் இருக்கா, வீடு இருக்கா, ஏற்கனவே எல்லா டீட்டெயிலும் நம்ம தெரிந்து கொள்றதுக்கு ஏதுவாக இருக்கும். கிராம சபை கூட்ட அறிவிப்பு, கிராம சபை கூட்ட வருகை பதிவேடு, கிராம சபை கூட்ட மினிட் நோட்புக், கிராம சபை கூட்டத்தில் வெளியிட்ட வரவு செலவு பார்வைக்கு வைக்கப்பட்ட பதிவேடுகள் ஆகியவற்றை வாங்குவதற்கு ஜெராக்ஸ் நகல் எடுக்க அச்சிட்ட செலவு செய்த தொகை விபரங்கள், இனம் வாரியாக தேவை, ரசீது நகல் தேவை. இதுக்கான மனு கட்டணம் ₹10 ஒட்டப்பட்டுள்ளது. மேற்கண்ட தகவல்களின் நகல்களை பெறுவதற்குரிய கட்டணம் செலுத்த தயாராக உள்ளேன். மேற்கண்ட தகவல்களின் அனைத்து நகல்களையும் உடனடியாக வழங்க வேண்டும் கொள்கிறேன். உங்கள் சைன் போட்டுருங்க. இதை பிடிஓ ஆஃபீஸ்க்கு, உங்கள் பிடிஓ ஆஃபீஸ்க்கு அனுப்புங்க. பதிவு தபால் வித்து ஒப்புதல் அட்டையோடு அனுப்புங்க. ஏன்னா அடுத்தது நீங்கள் தகவல் தரலைன்னா ஃபஸ்ட் அப்பீல், அதுக்கப்புறம் செகண்ட் அப்பீல்லாம் போகணும். ஸோ இந்த இதை நீங்கள் அனுப்புவதற்கு முன்னாடி ஸ்டாம்ப் ஒட்டி கையெழுத்து போட்டு ஒரு 2 செட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுடுங்க. ஏன்னா ஃபஸ்ட் அப்பீல் பண்ணுறக்கு 1 செட்டு ஜெராக்ஸும், செகண்ட் அப்பீல் பண்ணுறக்கு 1 செட்டு ஜெராக்ஸும் தேவைப்படும் உங்களுக்கு. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நடவடிக்கைகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.